வணக்கங்க, நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம இன்னைக்கு பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தில் புதன் செவ்வாய் சேர்க்கை பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் புதனோட செவ்வாயோட தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில், அதாவது புதன் இருக்கிற ராசியிலேயே செவ்வாய் இருந்தாலும் மட்டும் இல்லைங்க, புதனுக்கு 5-9 அல்லது 7 வீட்டில் இருந்தால் அது புதன் செவ்வாய் தொடர்பாக ஏற்படுங்க. அப்படி இருந்தால் புதன் என்பது இங்கு கல்வியை பிரதானமாக சொல்லப்படுதுங்க. அப்போ புதன் செவ்வாய் கல்வியில் சச்சரவுகளுடன் கல்வியை முடிக்கக்கூடிய வாய்ப்பை தரும். படிக்கும் காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய் மாமன் அப்படிங்கிறவர் நிலம் வைத்திருக்கிற நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பை தரும். பொதுவாக பேசும்போது அவர் வந்து படபடப்புடனோ சத்தத்துடனோ வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளோட பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்டத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது வாக்குவாதத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது கேள்வி கணைகளை தொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் செவ்வாய் சேர்க்கைக்கு வருங்க. இங்கு பெரும்பாலும் வந்து புதன் வியாபாரத்தையும் குறிக்கக்கூடிய கோளுங்கிறதுனால இங்கு நிலம் சார்ந்த வியாபாரங்கள், ஸ்டோன் சார்ந்த வியாபாரங்கள், செவ்வாயின் காரகத்துவங்களான கட்டடம் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடும் இந்த புதன் செவ்வாய்க்கு தொடர்புகள் வருங்க. பொதுவாக நமக்கு தொலைபேசியிலையோ மற்றவர்களோடு உரையாடும் போதோ இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை என்ன மாதிரி விளைவுகளை தரும்னா, பெரும்பாலும் வந்து வாக்குவாதத்தில் முடிகிறது, பேச்சுக்கள் கொஞ்சம் தடித்த மாதிரி பேசுறது, மற்றவர்களை ஆக்கிரமித்து பேசுகிற மாதிரி சூழல்கள் வருங்க. பொதுவாக புதன் செவ்வாய் சேர்க்கை வந்துங்க இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து இந்த கிரக சேர்க்கை ஆகாதுங்க. புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு பார்ட்னரோட வாக்குவாதம், பழிவாங்கும் சிந்தனை, இந்த மாதிரியான செயல்பாடுகள் பொதுவாக வந்துருங்க. பொதுவாக இந்த புதன் வந்து புத்தகம், பத்திரிக்கை இதுகளுக்கெல்லாம் காரகத்துவமாக இருக்கிறதுனால செவ்வாயோட தொடர்புகள் இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து ஒரு புத்தகத்தை வாசிப்பதோ இவருக்கு பிடிக்காதுங்க. இவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் தான் சரியாக இருக்கக்கூடிய அமைப்பை தரும். அதே மாதிரி நிறைய ஆடிட்டரு, ஜோதிடரு, பேச்சாளரு, புரோக்கர்ஸு, ஏஜென்சி இவங்க எல்லாமே வந்து பொதுவாக புதனை குறிக்கும். இவங்க செவ்வாயோட சம்மந்தப்பட்டால் இந்த நான் சொல்கிற அந்த பேச்சாளரோ, ஆடிட்டரோ, புரோக்கரோ, பத்திரிகையாளரோ, புத்தக விற்பனையோ, ஜோதிடரோ இவங்க கண்டிப்பாக தன் தொழிலின் மூலம் சில உறவுகளை பகைத்து கொள்வது, சில பகையாளிகளை சம்பாதித்து கொள்வது போன்ற செயல்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பொதுவாக இங்கு கணக்கு வழக்குகள் கேட்டால் சண்டையில் முடிகிறது, பிரச்சனையில் முடியக்கூடிய அமைப்பு பொதுவாக இந்த புதன் செவ்வாய் சேர்க்கைக்கு வருங்க. தாய் மாமனோட உறவு சரியாக இருக்காது. தாய் மாமனுக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கும். தாய் மாமன் வந்து அதிக சக்தியுடைய நபராக இருப்பாருங்க. பொதுவாக கல்வி கூடங்கள், கல்விகள் இது புதன் செவ்வாய் சேர்க்கைக்கு ஒரு நல்லதான அமைப்பு கிடையாதுங்க. புதன் பொதுவாக இந்த திட்டமிடல் வேலைகளை செய்யும். அப்போ திட்டமிடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக பாதுகாப்புக்கான செக்யூரிட்டிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இங்கு தர செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதன் காலி நிலத்தை குறிக்கிறதுனால கட்டாயம் நிலம் சார்ந்த அமைப்பு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு இங்கு ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் சில படிப்புனால சில கழகங்கள் சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் விளையாட்டை எடுத்தால் விளையாட்டில் வெற்றியும் விளையாட்டில் ப்ளஸ் பாயிண்ட்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி தருங்க. புதன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம், விடாமுயற்சி, உணர்ச்சி வசப்படுறது இந்த பேசுகிற தருணங்கள் வரதான் பெரும்பாலும் நடக்கும். புதன் முழுக்க இங்கே பேச்சுக்கான காரகமாக இருக்கிறதுனால அதை சொல்லுதுங்க. அதுவே காதலையும் புதன் குறிக்கிறதுனால
செவ்வாயோட இருந்தால் கண்டிப்பாக காதல் கலகத்தில் தான் முடிகிற மாதிரி இருக்கும், சந்தோஷத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் இருக்காது. பெரும்பாலும் இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை நல்ல சேர்க்கையா அப்படின்னா, இங்கு புதனுங்கிற காரகத்துவத்தை எதை எடுத்துக்கொண்டாலும், பேச்சு, காதல், நிலம், மாமன், எந்த உறவையும், இந்த ஜாதகர் செவ்வாய் வந்து கடினமான நபராக இருக்கிறதுனால லகுவான நிலை இருக்காது. ஆனால் செவ்வாய் வந்துங்க நல்ல ராசியில் இருந்து நல்ல கிரகத்தோட தொடர்பு கொண்டிருந்தா இது பெரும்பாலும் வந்து தீமையில் முடியாமல் ஓரளவு சச்சரவோடு நின்றுங்க. செவ்வாயும் வந்து தீய கிரகத்தோட மூன்றாவது தொடர்பு இருந்துருச்சுன்னா, இரண்டாவது மூன்றாவது தொடர்பு செவ்வாய் இருந்துட்டால், இங்கு கண்டிப்பாக இந்த புதன் செவ்வாய் சச்சரவுகள், கலகங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பிடிவாதங்கள், ஈகோ போன்ற கடுமையான நிலைப்பாட்டோட செயல்படுற வாய்ப்பை கொடுத்துருங்க. நாம் தொடர்ச்சியாக வந்து நாடி ஜோதிடத்தில் கிரகச்சேர்க்கைகளை பற்றி போட்டுட்டே வர்றோம். நான் ஒவ்வொரு கிரகச்சேர்க்கைக்கு பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன். இந்த அடுத்தது வந்து நாம் புதன் குரு சேர்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கங்க.